அனைவருக்கும் வணக்கம். நான் தாரகா. காலையில் ஒரு சுவையான ஆட்டுப்பாலோடு இன்றைய நாள் எனக்கு ஆரம்பிச்சிச்சு. அப்படியே காலையில் 7 மணி பஸ்ஸுக்கு நான் போகணும். இரவே பிளான் பண்ணி வச்சுருந்தேன் நான் 6:30 எழுந்தி முதலியம்மன் கோவிலுக்கு போயிட்டு போகணும்னு சொல்லி, ஆனால் அது நடக்கல. ஆனால் நான் வந்து பஸ்ஸுக்கு போகிற வழியில் வைரவர் கோவிலுக்கு போயிட்டு அப்படியே போனேன். என்ன எப்படியோ எலும்ப லேட்டாகி அப்படியே வழிக்கிட லேட் ஆகிட்டது. அப்படியே வைரவர் கோவில், அது டெய்லியுமே கும்பிட்டுட்டு போகிற ஒரு கோவில் தான். அப்படியே கும்பிட்டுட்டு நான் போகிறேன். காலை மணி நேரத்தில் எங்கள் இயற்கையை பார்க்கவே ஒரு வித்தியாசமான ஒரு அழகாக இருக்கும். அதுவும் நாங்கள் ஒரு 6:30 பஸ்ஸுக்கு நான் வந்து ஒரு 6:45 6:10 அப்படி வலுக்கிட்டேன்னுடா அவ்வளோ ஒரு வடிவாக இருக்கும். அப்படியே நாங்கள் வந்து எங்கள் பஸ்ஸும் வந்துட்டது. பள்ளிக்கூட பிள்ளைகள்லாம் ஏறினோம். அப்படியே எங்களுக்கும் வந்து அடுத்த பஸ் எங்களுக்கு தான் வரப்போகுது. அதுக்கு தான் வந்து நாங்கள் வெயிட் பண்ணி கொண்டு இருந்தோம். நாங்கள் எங்களுக்கு வந்து 750 சிடிபி மினி பஸ் எதுண்டாலும் ஓகே. நாங்கள் வந்து இன்றைக்கு சீசன் எடுக்கல, ஒரு 7 நாள் தான் நடக்க போகுது. அதுக்கு எதுக்கு சீசன் எடுத்து எடுக்கல, மினி பஸ்ஸில் போனாங்க. மினி பஸ்ஸில் எனக்கு அதிர்ஷ்டவசமாக எண்ணலோர சீட்டும் கிடைச்சிச்சுது. யாரெல்லாம் இந்த எண்ணலோர சீட்டு பிடிக்கும் அப்படின்ட்டு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்க. அப்படியே எக்ஸாமில் முடிய பருத்துறைக்கு வந்து நான் போயிட்டு தான் வந்தேன். ஏனென்று சொன்னால் வந்து பருத்துறையில் இருக்கக்கூடிய இலங்கை வங்கியில் வந்து ஒரு கடன் தொகை இன்றைக்கு முடிக்கிற ஒரு நாள். நான் ஒரு லோன் எடுத்திருந்தேன், வட்டி இல்லாமல் கட்டக்கூடிய ஒரு லோன் தான். அந்த லோன் எதுக்கு எடுத்தேன்னு சொன்னால், ஒரு லேப்டாப் வாங்குறதுக்கு வந்து இலங்கை வங்கியில் போய் கதை கேட்க, நான் உங்களுக்கு அரவாசி தொகை இல்லாமல் தரேன்ன்ற மாதிரி எனக்கு இலங்கை வங்கி சொல்லிச்சுது. நீங்கள் மாதம் மாதம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து 2000 கட்டலாம், 1000 கட்டலாம், 4000 கட்டலாம். ஆனால் நீங்கள் படிக்கிற காலத்துக்குள்ளே அந்த தொகை முடியக்கூடிய மாதிரி இருக்கணும். அன்றைக்கு நான் வந்து 2000 படி எனக்கு அது ஓகேயா இருக்கு, 2000 படி கட்டுறேன்னா என்னால் மாதத்தில் வந்து சமாளிச்சு எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குமென்னுட்டு வந்து 2000 ரூபா போட்டிருந்தேன். அந்த 2000 ரூபாய்க்கு வந்து உழவு காலமும் கட்டி இன்றைக்கு தான் வந்து அந்த கடைசி காசு கட்டுறனால் அப்போ அதையும் வந்து போயிட்டு கட்டிட்டு அப்படியே வீட்டை வந்து நான் இந்த கடன் திட்டம் வந்து உண்மையிலே வந்து படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு உதவியாக இருக்கும். எனக்கு மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு உதவியாக இருந்தது. ஒரு லேப்டாப் எடுக்கிறதுக்கு வந்து நான் சரியான மாதிரி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கேன் தான். வட்டி கட்டி தான் வந்து லோன் எடுக்கிற மாதிரி போய் வங்கியில் கதை கேட்க, ஏன் அப்படி எடுக்கிறீங்க, இப்படி ஒரு சிஸ்டம் உங்களுக்கு இருக்குன்ட்டு சொல்லிட்டு எங்களுக்கு அறிமுகப்படுத்தி அதை செயற்படுத்தி தந்த வினம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து படிக்கிற பிள்ளைகளுக்குன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்குது. மதிய நேர சாப்பாடு நான் சாப்பிடுவோம். மதிய நேர சாப்பாடு வந்து இறைச்சி கறி, பருப்பு, பூசணிக்காய் போட்டு ஒரு வெள்ளைக்கறி, அடுத்து வந்து குத்தரிசி சோறு அவித்து வச்சிருக்கிறா. சாப்பிட்டீங்க? எங்களை சாப்பிட்டாச்சும் வீடியோடு வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறார். விசாக்காவை சாப்பிட வச்சேன்னா நான் வந்து சாப்பிட்டுட்டான்னு சொன்னேன். இப்போ நேரம் 3:30 மேலே ஆச்சுது, நான் வந்து சாப்பிட போகிறேன். எப்படி இந்த கறிக்கும் என்ன கண்டு ஒரு ஈரலை வச்சிருக்கணும். குத்தரிசி சோறெல்லாம் கிட்டத்தட்ட திருட்டல் அரிசி போல கிடைக்குது. இந்த குளிர்வுத்தன்மையா இருக்குது. வித்தியாசம் கமலாவை தொட்டினா போனவளுக்கு வந்து ஸ்டாண்டும் போகும். சாப்பாடு அந்த வெயிலத்துக்கு வந்து சாப்பிட சுவை எதிரியல. நான் சாப்பிட வேணாம் தானே, நிறைச்சி கறியை பார்த்துட்டு சாப்பிடு. அது பின்ன குடிக்காட்டி புழுந்துடல மயங்கி குடையும் கொண்டு வரேன். ஒரு சாண்டில் எடுத்தவா அதே ஒரு கப்போட்டு வடிவோ இல்லையுண்டாக. இந்த மாடல்ல வேற கலர்களும் இருந்தது. நான் எனக்கு ஏத்த கலரை பார்த்து எடுத்தேன். சண்டில் அடித்து கறந்து போட்டேன். நான் குப்பரை விட
இருங்கள். அது என்ன சைக்கிள் அம்புச்சா தாங்க. உவா தெரிஞ்சிருக்கு தான் எல்லாருக்கும். எங்க ஜிமிக்கு உவா வந்து இப்போ குட்டி ஓட்டிருக்குறா வாரணுங்களுக்கு. அந்த குட்டிக்கு என் காட்டுறேன். குட்டியோட நின்றவா கதிரியை கண்டனும் அந்தந்த இடத்துல இருந்து அழகு வந்து படுத்துட்டா. அப்போ மொத காட்டணுமில்ல தூக்க போறேன் கதிரி. என்ன செய்வாங்க? ஓகே, எங்கண்ட ஜிமிக்கு வந்து குட்டியெல்லாம் நித்திரை ஆக்கி கொண்டிருக்குறா. நான் வீடியோ எடுக்க வந்து கதிரையில் இருந்தவா அப்படியே வந்து நான் மா குளச்சு கொடுக்க போட்டேன். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 5 மணிக்கிட்டே ஆச்சுது. அம்மா அப்போ தான் வந்து மாடெல்லாம் கட்டி போட்டு வந்தவா. அப்போ வந்தோன்னே தேத்தனி மாற்றி கொடுத்து மாவும் கொடுத்துட்டு நான் அடுத்த இடம் வீடியோ எடுக்க மட்டும் வந்துருக்கிறேன். இவே மூன்று பேரும் தான் வந்து ஜிமிக்கின்ற குட்டியால் பாருங்க நல்லா பால் குடிச்சு நித்திர கொள்ள போயினோம். இது நாங்கள் பின்னுக்கு ஒரு உறவாகும் விரிச்சுட்டு வேலை விட்டு கிடக்குது. இரவன்று சொன்னால் அங்கால எங்கள் வீட்டுக்கு முன்னுக்கு வந்து ஒரு தலைவணியை போட்டு விடுவோம். அதில் வந்து கிடப்பினம் மத்தியான நேரங்களில் இதில் பின்னுக்கண்டு சொன்னால் வீட்டையும் பழகிடலாம் போயிலக்கா கண்டுட்டு வழியால் கொண்டு வந்து வச்சுக்கிறாக்கு. சரி உறவுகளை, இதோடு வந்து நான் இந்த காணொலியை நிறைவு செய்து கொள்ள போகிறேன். உண்மையாக சொல்ல போனால் இன்றைக்கு வந்து உண்மையாகவே ஒரு காணொலி எடுக்கலாம் போட்டுது. நேற்றைக்குமே நான் வந்து உங்களோட காணொலி எதுவுமே பகிர்ந்து கொள்ளல. சரியான மாதிரி நேரம் இல்லாததான் பெரிய ஒரு காரணமாக இருந்தது. அப்போ இன்றைக்கு என்ன செய்ய மாட்டுட்டு வந்து விடிய காலமே எழும்பி அன்றைக்கு நடக்கிற நிகழ்வுகள் அப்படி எடுப்போம்னு சொன்னால் வந்து அப்படி தான் வந்து எடுத்துகிட்டு உங்களோட பகிர்ந்து கொண்டு நான் அப்படியே போயிட்டு எக்ஸாம் எழுதுறது சொன்ன தெரியுந்தேன். அது ஒரு டென்ஷனாக இருக்கும். அது எத்தனை எக்ஸாம் எழுதினால வந்து அந்த போயிருக்கே ஒரு பதட்டம். அதுக்கு முதல் வந்து அது மைண்டை ரிலாக்ஸாக வச்சுருக்கணும். அப்படி இல்லாமல் என்னத்தை வந்து நாங்கள் அந்த எக்ஸாம் வந்து போயிட்டு சரியாக ஒழுங்காக சரியான மனநிலையோடு எழுதக்கூடிய மாதிரி இருக்கும். இது வந்து நாங்கள் நிறைய விஷயங்களை யோசித்து கொண்டு நிறைய செய்து கொண்டு போகணும்னு சொன்னால் கண்டிப்பாக செய்யலாம் போயிடும். அப்போ அதுதான் பேசாமல் பஸ்ஸுக்கு அமைதியாக இருந்துட்டு அப்படியே போயிட்டு சாப்பிட்டுட்டு எக்ஸாம் எழுத போயிட்டேன். வந்தோன்னே அப்படியே லோன் காசை கட்டிட்டு வீட்டை வந்தாச்சு. வேறு எதுவும் வந்து பெருசாக செய்யலை. அப்போ படத்துறைக்கு போக வந்து அம்மா சொன்னால் குரக்கன் மா வேண்டி கொண்டு வர சொல்லி, குரக்கன் மான்றன் குரக்கன் வேண்டி கொண்டு வர சொல்லி. அப்போ அந்த குரக்கனையும் வேண்டி கொண்டு எனக்கு செருப்பு அடுத்து வந்து மரக்கறி மேலே எல்லாம் வேண்டி கொண்டு சுமந்து கொண்டு தான் வந்து நான் விரைக்க வந்தேன். நான் சுமந்து கொண்டேன்னு அவ்வளவு பெருசாக இல்லை, 2 கிலோ குரக்கன் கொஞ்சம் மரக்கறி அப்படி அவ்வளோதான் வந்து கொண்டு வந்தேன். நான் வீட்டை நடந்து வந்துட்டேன் ஒரு மாதிரி. அப்போ நாளைக்கு வந்து நல்லொரு சிறந்த காணொலியோடு உங்களை சந்திக்கிறேன். இன்றைக்கு இதோடு இப்போதைக்கு இந்த காணொலியை முடிச்சுக்கொள்ள, நாளைக்கு சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறேன் நான் தாரகா. எங்கள் சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி ஓல்டன் ஆப்ஷனை கொடுத்துக்கொள்ளுங்க. அது நாங்கள் போடக்கூடிய எல்லா காணொலிகளையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். பை பாய்.